हेलो फ्रेंड्स वनकम अंड वेलकम टू माय चैनल इनकी नम्म चैनल ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம் பொரிய வச்சு செய்யக்கூடிய கரம் ரொம்ப சீக்கிரமா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது இத மிக்ஸ் பண்ணனும்னே சீக்கிரமா சாப்பிடணும் இது கிரஞ்சியா பொரி ஊறிறதுக்குள்ளேயுமே இத சாப்பிடணும் உங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி இதல இருக்கிற பொருளை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிரலாம் அதுக்கு ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி இலை இதல ரெண்டு மூணு புதினா இலை கூட சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி கால் கப் தேங்காய் கொஞ்சமா புளி இந்த சட்னிக்கு புளிப்பும் காரமும் ரொம்ப முக்கியம் புளி சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நைஸா அரைச்சுக்கலாம் ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியா இருந்ததனா பொரியல சேக்கும்போது சீக்கிரமா பொரி ஊறிடும் இப்போ சட்னி ரெடி ஆயிருச்சு பொரி கலக்கிரலாம் ஒரு கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கலாம் இதல கொஞ்சமா வறுத்த நிலக்கடலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அடுத்து தட்டை முறுக்கு ஒரு 2 3 தட்டை முறுக்கு இல்லனா முறுக்கு உடைச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த தட்டை முறுக்கு இந்த மாதிரி உடைச்சு சேக்கறனால சாப்பிடும்போது நல்ல கிரஞ்சியா இருக்கும் அடுத்து துருவன கேரட்டும் துருவன பீட்ரூட்டும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே உங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்து சட்னில 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேக்கறேன் இந்த கரம் பொரி வந்துட்டு காரமா இருந்தாதான் நல்லா இருக்கும் அதனால காரம் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அடுத்து சின்ன சின்னதா கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேக்கலாம் கடைசி இதல கொஞ்சம் மிக்சர் சேக்கறேன் மிக்சர் இருந்தா சேக்கலாம் இல்லனால பரவாயில்லை ஏன்னா நம்ம ஏற்கனவே முறுக்கு சேர்த்திருக்கோம் அதுவே கிரஞ்சியா இருக்கும் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணனும் நல்லா mix பண்ணிட்டு இந்த பொரி ஊறிறதுக்குள்ளேயுமே இது சாப்பிடணும் அப்பதான் கிரஞ்சியா இருக்கும் ரொம்ப காரமான ரொம்ப சீக்கிரமா செய்யக்கூடிய கரம் பொரி ரெசிபி இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க thanks for watching